சாகம் அறிக்கையில் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி மக்களுக்கு எந்தவித அறிவிப்பும் ஈடுபட்டனர் செய்யாதது அந்த மக்களை வஞ்சிப்பதாக நாம் அறிகிறோம். தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்த பட்ஜெட்டில் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது. பெரிய ஏமாற்றத்தை நாங்கள் உணர்கிறோம். ஆகவே நாளை வருகிற தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடி மக்களுக்கான நிதிநிலை அறிக்கை கூட்டத்தில் தாழ்த்தப்பட்ட துணைத்திட்ட நிதி முழுமையாக அறிவிப்பு செய்ய வேண்டும். கடந்த 2016 புதுச்சேரி முதலமைச்சர் அவர்கள் சென்டாக் மூலமாக தேர்வு செய்யப்படுகிற மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் அரசே ஏற்கும் என்ற அறிவிப்பை இந்த நிதிநிலையில் உடனடியாக அறிவிப்பு செய்ய வேண்டும். அதேபோல வீடு கட்டுற மானியமான 400,000 ரூபாயை 500,000 உயர்த்தி தரப்படும் என்று சொன்னார்கள். அந்த நிதியையும் 500,000 ரூபாயாக அறிவிக்க வேண்டும். இந்த தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி மக்களுக்கு அனைத்து திட்டங்களையும் நடைமுறைப்படுத்துவதற்கு தடையாக இருக்கிற IAS அதிகாரி நிதி செயலாளர் கந்தவேலுவை உடனடியாக நிதி செயலாளர் பொறுப்பிலிருந்து மாற்ற வேண்டும். அதற்கு மாற்றாக நோடல் ஆபீசர் அவர்கள் வேறு ஒருவரை அதாவது நல செயலாளர்களை நோடல் ஆபீசராக நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதே சமயத்தில் பேட்கோ மூலமாக வழங்கப்படுகிற தொழில் கல்வி மற்றும் தொழில் கடன் மற்றும் கல்வி கடனை அரசு முழுவதுமாக அந்த கடனை ரத்து செய்ய வேண்டும். அந்த துறை மூலமாக நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிற அது கட்டுமான பணி, ரோடு, கழிவுநீர் வாய்க்கால், தண்ணி தொட்டி போன்ற கட்டுமான பணிகளை நடைமுறைப்படுத்துவதற்காக ஒப்பந்தம் செய்கிற பொழுது அந்த ஒப்பந்தத்தை முழுவதும் ஆதிதோட மக்களே அந்த ஒப்பந்தத்தை எடுக்கிற வகையில் சட்டத்தை மாற்ற வேண்டும். ஆகவே மாற்று பொதுப்பணித்துறை உள்ளாட்சித்துறையில் இருக்கிற போல பொதுவானவர்கள் யாரும் அந்த ஆதிதோட நலத்துறையில் நடத்தப்படுகிற நிதியில் ஒப்பந்த அடிப்படையில் யாரும் அளிக்கக்கூடாது. தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டுமே அந்த ஒப்பந்தத்தை எடுக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். இதில் அனைத்து திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, திராவிட கழகம் ஆர்ப்பாட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறோம்.